வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எஞ்சிஜோ காலனி அசோகபுரம் இருக்குல்லையே அங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அசோகபுரம் நண்பர்கள் அறக்கட்டளை அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி ரெண்டு ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு, இலவசமான பயன்பாட்டிற்காக. அதுக்கான பூஜை வந்து இன்றைக்கி கேகேல் நகர் விநாயகர் கோயில் நடந்துட்டுருக்குது. இந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்காங்க. ஈச் வந்து 2.5 லட்சம் வருது. 5 லட்சரூபாயில் ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே வித் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அதாவது 6 ஹவர்ஸ் தாங்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரு, ஒரு 6 மணி நேரம் தாங்கும் இந்த சிலிண்ட்ரு. உள்ளே பார்த்திங்கன்னா அதோடய பெட்டு, ஆம்புலன்ஸ் இப்போ பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே மாஸ்க்கு, சானிடைசரு, க்ளவுஸு, இது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணுங்கிறது இங்கே ஃப்ரண்ட்லேயே எழுதியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 9003592828, இன்னொரு நம்பர் 9003592928. இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்க்குலேருந்து எங்கேருந்து வேணால் கால் பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் கால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கிருந்தாலும் வித் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோடு வந்து உங்களை அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரி வேணுமோ அந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராங்க. இதுக்கு எது சார்ஜ் எல்லாம் எதுவும் பண்ணுறதுல ஃப்ரீ தான். நண்பர்களே, நான் சொல்லியிருந்தேன் அசோகபுரம் நண்பர்கள் அறக்கட்டளை இவங்க தான். இவங்க தான் அசோகபுரம் நண்பர் அறக்கட்டளை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு தான் இந்த ரெண்டு ஆம்புலன்ஸை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், இவங்கெல்லாம் வெறும் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவே அந்த இதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 5 லட்சரூபா வேல்யூ. இனியும் ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் போடுறதா கேள்விப்பட்டேன். இப்போ முதல் கட்டமாக ரெண்டு ஆம்புலன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அசோகபுரம் 4 கார்னரில் தான் நிறுத்த போகிறாங்க. இந்த இடம் அசோகபுரம் 4 கார்னர் பார்த்தீங்கன்னா 3 சவுத் இந்தியன் பேங்க்கு. இந்த 4 கார்னர் இந்த ஏரியாவில் தான் நிறுத்துகிறாங்க இந்த ரெண்டு வண்டியும். பாருங்கள் நண்பர்களே, இந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் நின்றுருக்குல்லையே என்ஜிஓ காலனி கேட்டில். இப்போ இந்த அசோகபுரம் நண்பர் அறக்கட்டளையை சேர்ந்த பாருங்கள் சவுந்தரராஜ் மற்றும் அசோக்குமார் இருக்காங்க. அவங்ககிட்ட கேப்போம் இதை பற்றி. அண்ணா வணக்கம். இந்த இது எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு, என்ன எதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? நண்பர் ஒன்றுக்கு போன வாரம் நடந்த இன்சிடென்ட்னால தான் இந்த வண்டி கிடைக்கல, எந்த ஆக்சிஜன் வெளியாக இல்லைங்க. அதனால் இப்போ நாங்களே முடிவு பண்ணி உடனே ரெடி பண்ணி அந்த அடுத்த ரெண்டு நாளில் ஏற்பா பண்ணிட்டு இதுக்கான எப்படி ஃபண்ட் எப்படி ரெடி பண்ணுங்க எல்லாம் வாட்ஸ்அப் மூலம் நம்ம நண்பர் போட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது ரெகுலராக மீடியாவே சர்வீஸ் பண்ணாங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். இப்போ எவ்வளோ செலவாச்சுங்க நமக்கு? இது வரைக்கும் ஒரு 5.5 லட்சரூபா ஆயிருக்கும். 5.5 லட்சம் ஆயிருக்கும். இப்போ இன்னும் இதுக்கப்புறம் வண்டி எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க? அதுக்கப்புறம் இன்னும் 2 வண்டி போடலான்னு ஐடியா இருக்கும். ஓகே, இது எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நம்பர் ஃபோன் நம்பர் இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ புது நம்பர் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணிடலாம். சரி, நம்பர் 9003592928 9003592828 ரெண்டு நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். ஓகே, கோயம்புத்தூருக்குள்ளே எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. தொடிலூர் இப்போ ஆய்வாளர் வந்து ரிப்பன் வெட்டி ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைக்கிறாரு. அது சேஃப்டின்னு நினைக்கிறாங்க விட, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு போகாம நம்ம பார்த்து தனியே தனியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டான நல்ல விஷயங்கள், கை கழுவுறது, இது மாஸ்க் போடுறது, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா ஆம்புலன்ஸ் சரிவிடாமல் போயிடும். ஜூன் 8க்கு மேலே கண்டிப்பாக வந்து ஊசி நல்லா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஊசி நிறையா வைக்கிறாங்க, கண்டிப்பாக ஊசி போட சொல்லுங்கள். ஊசிக்கு யாரும் எந்தெந்த இது சந்தேகமும் வைக்காதீங்க. ஊசி நல்லா இருக்குது. இப்போ நானாக போட்டுக்கிட்டனால தான் நாங்கள் வந்து இந்த வேலையில் முழு மூச்சோடு ஈடுபட முடியுது. அதனால் எல்லா பேரும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. தடுப்பூசி போடுறது டாக்டர் அட்வைஸ் பண்ணி பக்க விளைவு பக்க நோய் இல்லாதவங்க இங்கே கண்டிப்பாக போடணும். பக்கத்தில் டாக்டர் கன்சல்ட் பண்ணி போடுவோம். நல்லா இருக்குது, எனக்கு 40 வருஷம் ஆகிடுச்சு, நான் போட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். நான் சரி மேடம்
ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம்னு. ஆம்புலன்ஸ் ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு ஆம்புலன்ஸுக்கும் 10 கிலோமீட்டருக்கு 4000 ரூபா, 4500 ரூபா. அதுவும் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோட வேணும்னா உங்களுக்கு 8000 10000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த மாதிரி இலவச ஆம்புலன்ஸ் இவங்க நண்பர்களாக சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பகுதியில் யாருக்காவது தேவைப்படும் போது நீங்களும் இது மாதிரி நண்பர்களாக சேர்ந்து ஒரு தன்னார்வ அமைப்பு மாதிரிக்கு உருவாக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த கோயம்புத்தூரில் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இதில் ஒரு நம்பர் தெரியுதா, இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க இலவசமாக உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் வசதியோடு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போகணுமோ அங்கே வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திட்டு வராங்க. அதுக்கு எதுக்கு கட்டணமெல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்லை. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். பாய்.